புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் இன்று தொடங்கியது. முன்னதாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் காவல்துறை சார்பாக நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் முனுசாமி ஆகியோர் துணைநிலை ஆளுநரை வரவேற்று பேரவைக்கு அழைத்துச் சென்றனர். முதன்முறையாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்திய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திருக்குறளை மேற்கோள் காட்டி தமது உரையை தொடங்கினார். புதுச்சேரி மக்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்க அரசு 58 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக கூறினார். கொரோனா பெருந்தொற்று அதிகமாக பரவிய காலத்தில் கட்டுப்பாட்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் ஆகிய சித்த மருந்துகள் வழங்கப்பட்டதாக ஆளுநர் கூறினார். இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் திட்டத்தில் 1,02,439 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். நோய் தொற்றின் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்த காலத்திலும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் 50,838 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் குறிப்பிட்டார். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமாவது வேற ஒன்றும் இல்லை. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே மற்றும் இந்த அவையின் மாண்புமிகு உறுப்பினர்களே, வணக்கம். புதுச்சேரி ஆட்சிப்பரப்பின் மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்களின் தலைமையில் அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது மீண்டும் நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்ததன் மூலம் இதற்கு முன்னர் அவர் தலைமையின் கீழ் இயங்கிய அரசு செயல்படுத்திய மக்கள் நல கொள்கைகளும் திட்டங்களும் மக்களை சென்றடைந்துள்ளன என்பது நிரூபணம் ஆகியுள்ளது. இந்த புதிய அரசு இவ்வாட்சி பரப்பின் வளர்ச்சி, வளம் மற்றும் மாநிலத்தின் அமைதி ஆகியவற்றில் சிறந்து விளங்க பாடுபடும் என உளமாற நம்புகிறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 16,192 பேர் பயன்பெற்றுள்ளதையும் துணைநிலை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்விக்கான பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 438 மருத்துவ மாணவர்கள், 1,384 பொறியியல் மாணவர்கள் மற்றும் 567 செவிலியர் படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். நிதித்துறை பொறுப்பை தனது வசம் வைத்துள்ள முதலமைச்சர் என் ரங்கசாமி புதுச்சேரி அரசின் நிதிநிலை அறிக்கையை இன்று மாலை 4 மணி அளவில் தாக்கல் செய்கிறார்.